எல்லாரும் உதவி செய்கிறாங்க, கேட்காத இடத்துல இருந்ததுலாம் உதவி வருது. ஆ, வடிவேல் சார் நல்லா இருக்கேன்னு கூட கேட்கல அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி சார்? அது உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். பட் ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். அட்லீஸ்ட் விஜயகாந்த் சார் அப்படி பேசினதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன தான் இப்போ இருந்தாலும் நம்ம கூட இருந்திருக்காங்க, நம்மளோட நினச்சிருக்காங்க, நம்மளோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபோன் பண்ணி ஒரு கேட்டதுக்கு, இவ்வளோ நாள் நீங்கள் வடிவேல் கூட சம்பாதிச்சிங்க, இன்னைக்கு வாய்ப்பு தரலன்னு உடனே அவரெல்லாம் திட்டுருங்க. முன்னாலேருந்து இருந்திருக்கும், அதை வெளிப்படுத்துறதுக்கான இடம் கிடைக்கல, பிளாட்ஃபார்ம் வரல, அவ்வளோ சர்க்குலேட் ஆகும். இப்போ விஜயகாந்த் சார் தலைவராக இருக்கும்போது அவர் அப்படி செஞ்சார், கேப்டன் போய் டேரெக்டாக அந்த ஸ்பாட்டில் போயிட்டு பாபா ஷூட்டிங்கோ ஏதோ போயிட்டு போது ரஜினி சார் போயிட்டு இங்கே இந்த ஷோ பண்ணுறோம் வர்றீங்க அப்படின்னு சொன்னார்னா அவர் சொன்னால் மறுபேசில்லைன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. வணக்கம், நம்மோட அம்பானி சங்கர் இருக்கார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். போண்டாமணி சார் உடம்பு இல்லாமல் இருந்தார், அவர் ஹெல்த்து ப்ராப்ளம் இருந்தது. அடுத்து பாவா லக்ஷ்மணன் சார், அடுத்து பெஞ்சமின் சார் கூட நடுவில் ஒரு இது உங்களுக்கு தெரியாது இல்லை, சோஷியல் மீடியாவில் அது பெரிய வைரலாச்சு. இப்படிலாம் இருக்கும்போது எல்லாரும் உதவி செய்கிறாங்க, கேட்காத இடத்துலருந்துலாம் உதவி வருது. நான் வடிவேல் சார் நல்லா இருக்கேன்னு கூட கேட்கல அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி இதை பார்க்குறீங்க? சார், அது உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். பட் ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். அட்லீஸ்ட் அதான் சார், எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு இது யோசனை இருக்குது சார். அவர் 2011 அந்த அரசியல் பிரச்சனைகளால் வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி தன்னை யாரும் விசாரிக்கலையோ, நம்ம கூட இருந்திருக்காங்க, நம்ம கூட இருந்து இவ்வளோ பேர் தெரிஞ்சிருந்திருக்கு, இவங்களாம் நம்மளை பார்க்கலையோ, இவங்களாம் நம்மளை கேட்கலையோன்னு அவருக்கு ஒரு உறுத்தல் இருந்திருக்குமோன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்குது. அப்படி நினச்சிருப்பாரோ, மேபி இவங்கெல்லாம் நம்மளை ஒரு வாரத்தை விஜயகாந்த் சார் அப்படி பேசினதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுச்சு. அதுக்கப்புறம் தன்னை யாருமே வந்து என்னென்ன இதை நல்லா இருக்கீங்களா, என்ன போகுது, என்னென்ன அப்படின்னு கூட கேட்கலையோ அப்படின்னு அவர் நினச்சிட்டாரா, அதனால் எல்லாரையுமே வெறுத்துட்டாரான்னு கூட எனக்கு அப்பப்போ தோணும். அதனால் கூட யாரையுமே இது பண்ணல போல இருக்குது அப்படின்னு தோணும். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுதான் தெரில. ஆனால் ஒரு மனிதன் உடம்பு முடியாமல் ரொம்ப இதாக இருக்கும்போது அட்லீஸ்ட் என்ன தான் கோபம் இருந்தாலும் நம்ம கூட இருந்திருக்காங்க, நம்மளோட நடிச்சிருக்காங்க, நம்மளோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபோன் பண்ணி ஒரு கேட்டதுக்கு என்னப்பா எப்படி இருக்கு, ஓகே பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அவங்களுக்கு, அது நடக்காமல் போயிடுச்சு. இது ஒன்று சார். வடிவேல் சார் இவங்க எல்லாரும் அதான் நமக்கு கிடைக்கல, ஏதோ ஒரு இப்படி விஷயம் பண்ணோன்னா இவங்கெல்லாம் திட்டுறாங்க அப்படின்றத விட அவங்களோட கோபத்தின் வெளிப்பாடாக அது இருக்குது. ஆனால் கமெண்ட்ஸில் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இப்போ போட ஆரம்பிச்சாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியாதுல, நீங்கள் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர், ஏதாவது ஒன்று பண்ணோம்னா லைட்டாக தப்பு பண்ணாலும் கீழே வந்துடும். லைட்டாக தப்புன்றதை விட அவங்களுக்கு ஒன்று இதாக பட்டுச்சுன்னா தப்பாக பட்டுச்சுன்னா டக்குன்னு போட்டுருவாங்க கமெண்ட். அதே மாதிரி போடுறாங்க, இல்லை இவ்வளோ நாள் நீங்கள் வடிவேல் கூட சம்பாரிச்சிங்க, இன்றைக்கி வாய்ப்பு தரலன்னு உடனே அவரெல்லாம் திட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொல்கிறாங்க சார். இப்போது நிறைய பேருக்கு சமீபத்தில் ஒரு 4 வருஷமாக தான் இந்த யூடியூப் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் இவங்கள பற்றின இன்டர்வியூஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு நிறையா. ஸோ இதுக்கு முன்னாடி டிவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சார், ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகி அவங்கள தெரிஞ்சதுனா மட்டும்தான் தனிப்பட்ட விதமாக சன் டிவியில் கே டிவியில் ஏதாவது ஒரு இன்டர்வியூஸ் மட்டும்தான் வரும். இப்போ யூடியூப் சேனல்ஸ் நிறையா வந்ததுக்கப்புறம் என்னென்னா, ஒவ்வொருத்தரோட இன்டர்வியூஸ் தெரிய ஆரம்பிச்சோடனே ஒவ்வொருத்தரோட மனக்குமுறல் வெளியில் வந்ததுனால அந்த விஷயம்லாம் இப்போ தெரியுது. ஸோ மேபி அதை அவங்க இப்போ பார்க்குறதுனால அவங்க அப்படி கமெண்ட் பண்ணலாம். முன்னாலேருந்து இருந்திருக்கும், அதை வெளிப்படுத்துறதுக்கான இடம் கிடைக்கல, பிளாட்ஃபார்ம் வரல, அவ்வளோ சர்க்குலேட் ஆகலை. இப்போ சர்க்குலேட் ஈஸி ஆகுது அவரை பற்றி சொன்னோடனே. ஸோ அதனால் அவங்க சொல்கிறத இப்போ ஏன் சொல்கிறன்ற மாதிரி இருக்கலாம் கொஸ்டின். பட் எல்லாருக்குமே அப்போலேருந்தே இருக்குது. ஆனால் அவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2011 அடுத்து பட வாய்ப்புகள் அண்ணனுக்கு அதுக்கடுத்து பண்ணல, கம்மி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தெனாலிராமன் எலி அந்த மாதிரி ஒரு சில படம் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க எல்லாரும் இப்போ திருப்பி அவர் வந்ததுக்கப்புறம் கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த படங்கள்லேயே வாய்ப்புகள் கிடைக்கல, தெனாலிராமன் எலி அந்த படங்கள்லேயே கிடைக்கல. அப்போல்லாம் யூடியூப்பில் இன்டர்வியூ கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையலையாக இருக்கும். இப்போ தான் இந்த பிளாட்ஃபார்ம் பூம் ஆச்சு. ஸோ அதனால் அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸ் ரீச் ஆனால் இவங்க அப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, நீ இப்போ வந்து சொல்கிறியான்னு சொல்லி அவங்க அதை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தெரியாமல் சொல்கிறாங்க. அதை இதுதான் நடந்திருக்கும். இப்போது நீங்கள் ரொம்ப ஃப்ராங்காக அடிச்சிட்டிங்க, நான் கஷ்டம் பண்ணல, என்னால் என்னெல்லாம் பண்ண முடிஞ்சுமோ அதை பண்ணேன், நான் அப்படியே என் வாழ்வாதாரத்தை ஓட்டிட்டேன் அப்படின்னு. அவங்கெல்லாம் வந்து மற்றவங்கள்லாம் கஷ்டப்படும் போது என்ன சொல்கிறாங்க, விவேக் சார் ட்ரூப்பில் உள்ளவங்களுக்கு தான் இவன் கஷ்டப்படுறான், இவனுக்கு ஏதாவது செய் அப்படின்னு சொல்லுவார். அவங்களோட பையன் பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் இவர் எங்களுக்கு எதுவுமே பண்ணல வடிவேல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை அந்த கமெண்ட்ஸ்லாம் கேட்டதுங்க? நான் பார்த்துருக்கேன் சார். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறீங்களா இல்லை என்னன்னு? சார், நம்ம அதான் சார், நம்ம தான் குழந்தை பேத்திருக்கோம், நம்ம தான்
அத்தாரிட்டி. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் சார், ஏன்னா நான் தனியாக இருந்தேன்னா நான் சினிமாக்காக மட்டுமே கஷ்டப்படுறேன், நான் இருப்பேன், நான் இருந்தாலும் இதில் தான் ஜெயிச்சாலும் இதில் தானே. இப்போ என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, என்னை நம்பி ரெண்டு பிள்ளைங்க பிறந்துருச்சு. ஸோ அப்போ அவங்கள பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பு என்னோடது. அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் எவ்வளோ போடணுமோ அதை நான் போடணும் சார். அதை மீறி இறைவன் நம்மளுக்கு யார் மூலயமா ஹெல்ப் பண்ணுவானோ அப்படி பண்ணுவான். அப்படி தான் நான் எதிர்பார்ப்பேன் சார். நம்ம வந்து இவங்ககிட்ட கேட்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அதாவது இவங்க அவங்க உதவின்றதை விட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சார், அவனுக்குன்னு ஃபேமிலி இருக்கு அப்படின்றத விவேக் சார் கன்சிடர் பண்ணுவார், ஆனால் இவர் அது பண்ணதே இல்லை. அதான் சார், அது எனக்கு தெரியல. எனக்கு டைரெக்டாக எனக்கு அப்படி, ஏன்னா நான் கல்யாணம் பண்ணது இப்போ ரீசன்ட் 10 வருஷம்தான், 11 வருஷம்தான் ஆகுது. ஸோ அதனால் மேபி அவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்க இருக்குது. ஸோ அதனால் மேபி அவங்கவுங்க லைஃப்பில் எப்படி சந்திச்சாங்கன்றது எனக்கு தெரில. நேரடியாக ஏன்னா நம்ம நேரடியாக ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு பார்க்காம நம்ம அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை கேட்காம அவங்க நமக்கு செயலைன்னு மறுத்தால் தான் நம்ம அதை பற்றி சொல்லணும். அடுத்தவங்களுக்கு சொல்லியிருக்காங்கும்போது நான் அதுக்கு கருத்து எதிர்பார்க்க கூடாதுன்றது கருத்து. இப்போ காமெடி நடிகர்கள்னு பார்க்கும்போது உங்கள் ட்ரூப்பில் ஒரு 10-12 பேர்னு வச்சுக்கோங்க சார், அந்த விவேக் சார் காமெடி ட்ரூப் இப்படி இருக்காங்க. இவங்க எல்லாருமே இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டராக ஒரு விஷயம் தெரிஞ்சனால மாறிட்டீங்க, இன்னும் பல பேர் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமல் வேறு ட்ராக்ல பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கான வாய்ப்புகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்றதுக்கு நடிகர் சங்கம் உதவி இருக்கலாமோ? அப்படி சொல்ல முடியாது சார், ஏன்னா அப்படி சொன்னால் நடிகர் சங்கத்தில் நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கான ஒரு இது இல்லை, அதான் உண்மை. ஸோ இப்போ நடிகர் சங்கம் மூலிமா வந்து நடிகர்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா அது கிடையாது, அப்படி வர வாய்ப்புகள் கம்மி. இல்லை அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணியிருக்கலாமா? அப்படி தான் சார், அப்படி பண்ணணும்னா சார், இப்போது நாங்கள் வருஷம் கட்டுற சந்தாவே பார்த்தீங்கன்னா 24 ரூபா சார், வெறும் 24 ரூபா வருஷத்துக்கு மெம்பராக கட்டுறது. நான் என்னோடய கார்டு நம்பரே பார்த்தீங்கன்னா 7112 என்ன சம்திங் நினைக்கிறேன். ஸோ இப்போது நடிகர் சங்கத்தில் ஒரு 10,000 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் 24 ரூபா கட்டுறீங்க. இப்போ லைஃப் மெம்பர்னால் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கட்ட வேண்டியது, நான் ப்ரொஃபஷனல் கார்டு, இப்போ லைஃப் மெம்பர் 1000 15 வருஷம் கழிச்சுன்னா. ஸோ அப்படி கட்டுறாங்கன்னா அந்த அமௌண்ட் சர்க்குலேட் ஆகிற அமௌண்ட் வச்சு இவ்வளோ பேர் கொடுக்க முடியுமான்னு ஒன்று இருக்குது சார். ஸோ நிறைய இதுக்கு கட்டமைப்புகளுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அப்படி எல்லாத்துக்கும் உதவி பண்ண முடியுமான்றது சந்தேகம் தான். ஏன்னா அவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, அவ்வளோ நடிந்த வயசான கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு உதவி பண்ண வேண்டியிருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் அதில் சட்ட சிக்கல்கள்லாம் நிறைய இருக்கும், நிறைய இருக்குது. இப்போ விஜயகாந்த் சார் தலைவராக இருக்கும்போது அவர் அப்படி செஞ்சார் அப்படின்னு எல்லாருமே நெகிழ்ச்சியாக சொல்வது உண்டு. நம்ம கேள்வியாக கேட்குறதே இல்லை, நம்ம பேசும்போது அவங்களுக்காக நெகிழ்ச்சியாக அவங்க அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. ராதா ரவி சார் அவ்வளோ செஞ்சார், அவங்களால செய்ய முடிஞ்சது இவங்களால செய்ய முடியலன்ற ஆதங்கம் தானே அவங்களுக்கு? சார் நான் வந்து கேப்டன் கூட பேரரசு படத்தில் நடிச்சிருக்கேன், பட் கேப்டன் தலைவராக இருந்தப்போ நான் உள்ளே வரலை. நான் 2004 தான் நடிக்க வந்தது. ஸோ அதுக்கடுத்து நான் 2008 தான் மெம்பர் ஆனது. ஸோ 15 வருஷம் ஆகுது இப்போ தான். ஸோ எனக்கு அந்தளவுக்கு வந்து சார் அந்த இதை பற்றி நாலேஜ் அப்போலாம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போது நடிகர் சங்கம் எலெக்ஷன் நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. ஸோ அதான் சார், அப்போது வந்து கேப்டன் வந்து சொல்லுவாங்க, கேப்டன் போய் டைரெக்டாக அந்த ஸ்பாட்டில் போயிட்டு பாபா ஷூட்டிங்கோ ஏதோ போயிட்டு இருக்கும்போது ரஜினி சார்கிட்ட போயிட்டு, சார் இங்கே இந்த ஷோ பண்ணுறோம் வர்றீங்க அப்படின்னு சொன்னார்களா, அவர் சொன்னால் மறுபேச்சு இல்லைன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஒரு அதிரடியான தலைவர் அப்படி தான் இருந்தார் அவர். ஸோ அதுக்கடுத்து சரத்குமார் சார் பண்ணிட்ருந்தாங்க, இப்போது விஷால் சாரோட டீம் பண்ணிருக்காங்க, இப்போது நாசர் சாரோட டீம் இருக்காங்க. அதான் சார், என்னென்னா அப்போ இருந்த அடிப்படை கட்டமைப்புகள்லேருந்தே நிறைய முன்னாடியிலேருந்தே சொல்கிறேன், அப்போலேருந்தே ஏதோ இதாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் அதை கரெக்டாக இது பண்ண முடியல. இப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணால் அசசபிளாக இருக்கா நடிகர் சங்கம்? அதெல்லாம் போகிறோம் சார், நடிகர் சங்கத்துக்கு இப்போது அங்கே ஆஃபீஸ் இருக்குது, இப்போ தான் பில்டிங் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ வேலைகள் போயிட்டுருக்குனாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்று சார், பேசலாம். ஏதாவது ஒன்றுன்னா நமக்கு அதான் சார், ஏதாவது இஷ்யூன்னு வந்தால் மட்டும்தான் நம்ம நடிகர் சங்கத்தையே நாடுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையும் பொதுவாகவே. வடிவேலு விவேக் சார் அவங்க தான் காமெடி ஜாம்பவான்களாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து யோகி பாபு, சந்தானம், சூரி கதை நாயகனாகவும் மாறியிருக்கு. இவங்க மூணு பேரை அதுக்கப்புறம் சந்திக்க முடிஞ்சா, அவங்ககிட்டலாம் பேசுகிறீங்களா, அவங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்களா? இப்போது சந்தானன்னு பார்த்தீங்கன்னா, நான் வல்லவனில் நாங்கள் நடிக்கும்போது எல்லாம் ஃப்ரெண்டு கேரக்டரு, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவாப்புல, என்னை பயங்கரமாக ஸ்கூலுக்கு நான் ஏதோ உண்மையிலேயே போன மாதிரி ரேகிங்லாம் பண்ணி என்னை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணோம் நாங்கள், அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் பட்டத்து யானை பண்ணோம், பட்டத்து யானையில் வந்து அதுக்கெலாம் நான் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு அடிக்கிற ஷார்ட்டே கிடச்சிருக்கோம். அவரை வந்து பிடிச்சிட்டு அடிப்பேன், யாரா சின்ன பையன் வர்ற ஜனவரி வந்தால் 40 அப்படின்னு சொல்லி ஏற்றுருக்கு மண்டையெல்லாம் அடிச்சிருவேன். அடிச்சோடனே பூமி பண்ணேன் சார், ஐயோ நீ பாட்டுக்கு அடிச்சுட்டு அப்படின்னாரு. அது சும்மா ஓகே பார்த்தா நான் தலையில் அடித்தோன்னு விக்கு நகர்ந்துருச்சு, திருப்பி விக்கெல்லாம் அப்படி பிடிச்சி உட்கார வச்சுட்டு அப்படியே இது பண்ணேன். அந்த ஷார்ட் முடிச்சு உடனே சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லிட்டே இருக்கேன், என்னை தேடிட்டுருக்காரு அவர், அவன் எங்கடா அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்க சந்தானே. உடனே ஏடா அத்தனை வருஷம் காண்டு வச்சு தீக்குறியாடி அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
சும்மா நடிக்கிறதுக்கு தான் நடிச்சாப்பிடுவேன். ஏய், நீ நடிக்கிற கிடைச்சமா தெரில, பழி வாங்குறதுக்கு கிடைச்ச மாதிரி அப்படின்னாரு. அப்போ அன்னைக்கு ரேகிங் பண்ணி சொல்கிறா கேஎஃப்சியில் பக்கெட் சிக்கன் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி திருப்பி ஆர்டர் பண்ணி. ஸோ அவரோட கனெக்ட் பண்ணும்போது எப்பயுமே ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கடுத்த படங்களில் அவர் கூட ஒரு படம் கிடச்சிது, ஆனால் எனக்கு அப்போ வேறு படத்துக்கான நான் டேட்டில் இருந்ததுனால மாட்டிக்கிச்சு. இப்போ வந்துச்சு அந்த படம் சமீபத்தில். ஸோ அதுதான் அது. அப்புறம் யோகி அவர் கூட வந்து லொல்லு சபா நான் பண்ணியிருக்கேன் முன்னாடி, ஆனால் அவர் காம்பினேஷனில் பண்ணதில்லை, பட் நான் லொல்லு சபாவில் பண்ணியிருக்கேன் அந்த டைம்லே. அந்த 7.5 நாட்கள், நியூ, காதலுக்கு மரியாதை, நாட்டாமை, இதெல்லாம் நிறைய படத்துக்கு பண்ணியிருக்கேன். அதனால் அப்போலேருந்து தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் 2015 ஒரு படம் பண்ணோம், அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு ஆக்சுவலி. அந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பப்போ ஃபோனில் பேசுவோம், எப்போயாவது ஃபோன்ல எல்லாம் பேசுவோம். அப்புறம் சூரிய பிரதர் வந்து நாங்கள் சாலிகிராமத்தில் 2005-06 அவங்க இருந்த ரூம், அவங்க இருந்த ரூமில் அடிக்கடி மீட் பண்ணுறதுலேருந்து இப்போ வரைக்குமே நல்ல நட்பு வட்டத்தில் தான் இருக்கும் நட்பு. இப்போ அவங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி முக்கியமான நடிகர்களாக இருக்காங்க. அவங்க இந்த மாதிரியான காமெடி ட்ராக்கெல்லாம் வடிவேல் சார் மாதிரி வடிவேல் சார் பாணியை பின்பற்றணும் அப்படின்றதுக்காக அதை பண்ணுறது இல்லையா, இல்லை அது இயல்பாகவே அவங்க அதுவும் வேணாம்னு நினைக்கிறாங்க? இல்லை சார், நான் சொன்னதான் சார், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹீரோ கூட ஒரே ஒரு காமெடின்ற மாதிரி ரொம்ப நாளாக ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி மேபி வேறு யாரும் டைரக்டரை அப்ரோச் பண்ணி வேறு க்ரியேட்டர்ஸ் யாரும், சார் இந்த மாதிரி பண்ணலாம் சார் உங்கள் படத்துலேன்னு சொல்லலையானு தெரில, அதுக்கடுத்து வேறு எல்லாமே இதாகிடுச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் காமெடி படங்களே கிடையாது, அப்படி தானே இருக்குது. இப்போ அவர் யோகி பாபும் கதை நாயகன் ஆகிட்டார், சூரிய சாரும் கதை நாயகன் ஆகிட்டார், சந்தனம் சார் ஆல்ரெடி ஹீரோவாகி போயிட்டார். ஸோ இப்போதைக்கு காமெடின்றது படத்தில் எங்கேயாவது அப்படி வந்தால் உண்டு, ஓரளவு போயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்லைன் காமெடி அப்படி வந்தால் தான் உண்டு. ட்ராக்குன்னு இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் டிவியில் வந்து எடிட் பண்ணி கட் பண்ணி போடுற மாதிரி எந்த படங்களும் இருக்காது, கதையோடு தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்குது, அது மேஜர்லி மிஸ்ஸிங். கண்டிப்பாக பல்வேறு பரிணாமங்களில் நீங்கள் வந்து நிறைய ஜெயிக்கணும்னு நாத சார்பாக வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ. நன்றி. நன்றி. தேங்க்யூ.